శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్చయజైవరే వేదాంతాచార్య వ్యోమేశం నిహత్తాం సదాహరి అప్పుడుంద్రాయ నమః. నేటి పర్యంతం తిరుమాలుకు పాప సంబంధం கிடையாது, அவனுடைய வாசனை கூட கிடையாது, அதனால அவனுக்கு எந்த ஒரு தோஷமும் இல்லாதனால அவன் திருமேனியானது வசந்த திருமேனி அப்படின்லாம் சொல்லி முடித்தோம். இப்ப அவன் கேள்வி கேட்கிறான், வசந்த திருமேனி எப்படி சொல்றது? பொதுவா நம்மளே சொல்லிட்டோம், தர்க்கம் முக்கியம், தர்க்கம் முக்கியம், வேதமும் முக்கியம், தர்க்கமும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேதம் என்ன சொல்றது? உன்னிடத்து சரீரம் இருந்தாக்கா அவனுக்கு கர்மபந்தம், கர்மபந்தம் போயிடுச்சுன்னா அவனுக்கு சரீரம் இருக்காது. அதனால லோகத்துல உடம்பு இருந்ததுன்னா அது கர்ம கிருதமா பிராகிருதமா நமக்கு வந்து கர்மத்தை அனுபவிக்க வேண்டியது சரீரமா தானே இருக்கும். அதனால அவனுக்கு ஒண்ணு இல்லை, அப்ராகிருதம்னா எப்படி சொல்ல முடியும்? அவனுக்கு இருக்கிறது என்ன சரீரம்? பெருமாளுக்கு நீங்க இருக்கு சொல்றீங்களோ அது எட்டாப்பட்ட சரீரம், அது பிராகிருதமா அப்ராகிருதமா அல்லது தத்துவாந்தரமா அல்லது சுரூபமே தான், அதாவது பரமாத்மாவுடைய சுரூபமே, பரமாத்மாவுடைய சுரூபமே இந்த தெய்வங்கள் விக்கிரகம் அப்படின்னு சொல்றியா? அல்லது பெருமாள் வந்து அப்ராகிருதமான சரீரத்தை உடையவன் சொல்றியா? அல்லது பெருமாளுக்கு பிராகிருதமான சரீரம் சொல்றியா? அல்லது தத்துவாந்தரமா? பிராகிருதம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா என்ன ஆகும்? நம்ம மாதிரி அவனுக்கு திருமேனி இருக்கும், சரீரம் இருக்கும், அர்த்தமா இருக்கும், நமக்கும் பிரகிருதி சம்பந்தம் தானே. அல்லது அப்ராகிருதம் சொன்னாக்கா அது என்ன பிரமாணம் இருக்கு? லோகத்துல பொதுவா பார்க்கிற சரீரங்கள் எல்லாம் பிராகிருதமா தானே இருக்கு, பிரகிருதி சம்பந்தத்தினால இருக்கிறதுனால தோஷத்தோட கூடினதான் இருக்கு லோகத்துல. அதை வச்சுட்டு இது அப்ராகிருதம் நீ சொன்னா எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால அது வராது. சரி, பெருமாளுடைய சுரூபமே இந்த சரீரம் நீ சொன்னியானாக்கா இது அப்ராகிருதம். பெருமாளுடைய சுரூபமே அதுன்னு சொன்னாக்கா சரீரம்ன்றது என்னன்னாக்கா பரிணாமங்களோட கூட மாற்றங்கள்லாம் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு உடம்பு ஊதி இருக்கும், ஒரு நாள் ரொம்ப இளைச்சி இருக்கும், ஒரு நாள் கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் கண்ணு அழகா இருக்கும், இப்படி எத்தனையோ மாறுதல்கள் வந்துட்டே இருக்கும் சரீரத்துல. சரீரத்துல சீரியத்தை இது சரீரம் அப்படின்ற சீரண சுபாவம், அதாவது எப்பொழுதும் மாறுதல் அடைஞ்சிட்டே இருக்கக்கூடிய சுபாவம் அல்லது அழிவு ஏதோ ஒரு இது. ஏன்னா உற்பத்தியாக இருக்கிற பார்த்த ஒரு சரீரம் வேற, பாலகனா இருக்கிறதே வேற, யுவாவா இருக்கிறதே வேற, ஒரு விருத்தாத்தியத்துல வேற சரீரம், ஒவ்வொரு மாதிரி மாறிண்டே இருக்கு. இது சுரூபமே சரீரம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது வந்து வராது. ஏன் அப்படின்னாக்கா அந்த சுரூபத்துக்கு நிறைய மாறுபாடுகள் வந்துடும். ஆனா நம்ம நிஷ்கலம் நிஷ்கரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் சொல்றோம், அங்க அவயவம் கிடையாது, சரீரத்திலேயே அவயம் இருக்கு, அங்க கிரிய வியாபார பிரவர்த்தி கிடையாது, நீசமான பிரவர்த்தி இங்க பிரவர்த்தி இருக்குது, அங்க தோஷமே கிடையாது, இங்க தோஷம் இருக்கு, அங்க எதுவுமே ஒட்டுதல் கிடையாது, இங்க ஒட்டுதல் இருக்கு, அதாவது பரமாத்மா கிட்ட ஒட்டுதல் கிடையாது ஆனா இங்க இந்த சரீரத்துல ஒட்டுதல் இருக்கு, பரமாத்மா சரீரத்துல தோஷமே கிடையாது, இங்க தோஷம் இருக்கு. ஆகவே தோஷம் சரீரம் தான் பரமாத்மாவுடைய சுரூபம் அப்படின்னு சொல்லிட்டா அது கூட தோஷம் தானே. சரி, அதுதான் போட்டோம், அதெல்லாம் வேண்டாம். இந்த இதெல்லாம் கூட ஒரு தத்துவாந்தரமா ஒண்ணு இருக்கு, பிராகிருதம் இல்லை, அப்ராகிருதம் இல்லை, சுரூபம் இல்லை, ஒரு வேற ஒரு தத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா லோகத்துல பிரகிருதி, சேதனம், பகவான், காலம் இதை காட்டிலும் வேற தத்துவமே இல்லையே. நம்ம பார்க்கிற வஸ்துக்கள் அத்தனை அச்சேதனங்கள்லாம் பிரகிருதியில் அடங்கிடும், சேதனங்கள்லாம் ஜீவன்கள் அடங்கிடும். பரமாத்மா ஏகன், அடுத்தது காலம், இப்படி எல்லாம் அடங்கி போயிடுது. காலம் கூட அந்தந்த வஸ்துவோட அடங்கிடும், வஸ்துவோட அடங்கினோம்னா சுவாமி ரேவதியும் சாய்க்கிறார். அதாவது இப்போ ஒரு மனிதன் வருகிறான், தேவதத்தன் வருகிறான் சொன்னான், தேவதத்தன் வருகிறான் சொன்னா என்ன அர்த்தம்? தேவதத்தன் ஒரு வியக்தி, அவனுக்கு சரீரம் இருக்கு, அவன் ஒரு ஆத்மா, சரீரத்தோட கூட ஒரு ஆத்மா வருகிறான் அப்படின்னா ஒரு காரியம் கிரியை இருக்கு. அதே மாதிரி வருகிறான் இடத்துல நிகழ்காலம் பிரசன்ட் அதுவும் இருக்கு. இப்படி ஏகவச்சனம் இருக்கு, ஒத்தம் தான் வரான் எல்லாம் இருக்கு இல்லையா?
அதை காலமும் சேர்ந்து வருது அந்த வியக்தியோடையே. தேவதத்தன் வருகிறான்னா அந்த கிரியோட அந்த மனுஷனோட சேர்ந்தே வந்துடுது. தனியா தத்துவமாகவும் சொல்ல வேண்டாம். இப்படி லோகத்துல பிரகிருதி காலம் மாதிரி சேதனம் பரமாத்மா இந்த தத்துவங்களோடய அடங்கி போயிடுறதே. இதை காட்டிலும் தத்துவம் இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த பரமாத்மா அவனுக்கு ஒரு திருமேனி இருக்கு, அந்த திருமேனியினுடைய சுரூபம் என்ன அப்படின்னு விவேச்சனமே பண்ண முடியாது. அப்படி அந்த தோகத்துல பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சரியம் இருக்குன்னு ஒத்துக்கணும். அப்படி அங்கீகரிச்சுட்டாக்கா அவனுக்கும் பிராகிருதமான சரீரம் தான். அதனால கர்ம விஷயத்தம் வந்துடும். கர்ம விஷயத்தம் வந்துருக்குன்னாக்கா அவனுக்கும் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்குன்னா ஜீவனாக எடுத்து போட்டவே அப்படின்ட்டு இப்ப கேள்வி கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு பதில் சொல்ல கிடையவே கிடையாது. இங்க வந்து அப்ராகிருதமான திறமையில தான் இருக்கு. காரணம் இப்ப நம்ம இந்த லோகத்துல நம்ம இந்த பிரபஞ்சத்துல எப்படி பார்க்கிறோம், சத்துவம் ரஜசு தமசு மூணு குணங்கள், இந்த மூணு குணங்களும் லோகத்துல மிஸ்ரமா தான் இருக்கு. மிஸ்ரமான என்ன அர்த்தம், மூணும் ஒன்னா சேர்ந்துருச்சு, மூணும் சேர்ந்துதான் நமக்கு இருக்கு. ஒரு சமயம் நல்ல புத்தி இருந்ததுன்னாக்கா சத்துவகுணம் ஓங்கி நிற்கிறது, இன்னொரு சமயத்துல ரஜோகுணம் ஓங்கி இருக்குது, இன்னொரு சமயத்துல தமோகுணம் ஓங்கி இருக்கு. எல்லாம் மிஸ்ர சத்துவம், மிஸ்ர ரஜசு, மிஸ்ர தமஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கலந்துருக்கு, சுத்தமா எதையுமே பார்க்க முடியாது இந்த லோகத்துல. ஆனா அங்க நிருபாதிகமான அந்த ஸ்ரீவைகுண்டம் பரமபதம் அங்க இருக்கிறதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா எல்லாமே அப்ராகிருதமா இருக்கு, சுத்த சுத்தமா இருக்குது. இப்படி எல்லாமே சுத்த சுத்தம்னாக்கா பெருமாளையே ஆசிரியத்திருக்கக்கூடிய அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கு, அது எப்படி இருக்கும்? அது இன்னும் வசந்த இருக்கும். எல்லாமே அப்ராகிருதம், அப்ராகிருதமான ரொம்ப வசந்த தோஷமற்ற சுத்த சத்தமான திருமேனி. இப்படி சுத்த சுத்தமான திருமேனி இருந்ததுன்னாக்கா அதனுடைய ஏற்றம் என்னைக்குமே அதிகம், என்னைக்குமே அதிகம். ஏன்னா அதுல ஒரு வேறுபாடு காண முடியாது. அதுல வந்து பரிணாமம் இருக்கலாம், பரிணாமம் இருக்கலாம். அந்த பரிணாமம்னா என்ன அர்த்தம், சுவாமி சாய்க்கிற தத்துவத்தில் இன்னும் அதிகாரத்தில் என்ன சாய்க்கிறன்னா என்ன சாய்க்கிறன்னாக்கா வந்து இங்க நித்தியங்கள் அனித்தியங்கள் எல்லா வஸ்துக்களும் இருக்கு. பரமபதத்திலையும் நம்ம லோகத்திலே பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ கோயில்கள் இருக்கு. இப்போ கோயில் மண்டப கோபுர மண்டபாதிகள்லாம் இதுதான் அது நித்திய பூஜின்னு சாய்ச்சிட்டு சுவாமி. இப்போ கோயிலில் மண்டபாதிகள்லாம் இருக்கே அவைகள்லாம் இன்னைக்கு கட்டுறோம், கட்டு ஒரு 20 வருஷம் ஆனாக்கா எவ்வளோ பார்த்து பார்த்து கட்டினாலும் கொஞ்சம் விரிசல் விடுறது, இடிஞ்சு விழுறது. அது நித்திய பூதியாக இருந்தால் கூட அதில் கூட தோஷங்கள் இருக்கு இல்லையா, கீழே விழுந்துடுறது, தோஷம் இல்லாது விழுந்துடுறது, பரிணாமம் இடிஞ்சு விழலாம், ஒரு மாறுதல் வரலாம், எல்லாமே இருக்கிறதுல இப்படி மாறுதல்லாம் இருக்கிறதுனால இந்த நித்திய பூஜையில் கூட பரிணாமங்கள்லாம் உண்டு. பரிணாமங்கள் மாற்று மாறுதல்கள் இதில் வந்து நியாய சித்தாந்தத்தில் நித்திய பூஜை பரிச்சயத்தில் சுவாமி சாய்க்கிறார், கேச்சித்து கிருதகாக அனித்யாக அப்படின்னு சாய்க்கிறார். அங்கே வந்து உணர்வு பாஷகார வியாக்கியானம் பண்ணுறார், கேச்சித்து பதார்த்தா இது சேஷா அப்படிங்கிறார். சில பதார்த்தங்கள்லாம் நித்திய பூதிகளில் செய்யப்பட்டவைகளாக அனித்தியமாக இருக்கும் அப்படிங்கிற நித்திய பூஜின்னு அங்கே பரமபூஜையே கூட சரி, ஏன்னா நம்மளே இப்போ போகிறோம், நம்மளாம் போகச்சே என்ன பண்ணுவோம், நம்ம சங்கல்பம் பண்ணிட்டோம்னாக்கா எனக்கு இந்த பிரமாண மாதிரி திவ்ய மங்கள விக்கிரகம் வேணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி உடம்பு எடுத்துக்கலாம். அது ஒரு உடம்பு, மூணு உடம்பு, அஞ்சு உடம்பு, ஏழு உடம்பு, 1000 உடம்பு, சஹஸ்ரதா பவதி அப்படின்னு ஒரே ஜீவன், அவன் 1000 திருமணி எடுத்துக்கலாம், அவனுக்கு சஞ்சிக்கிற உண்டு, எல்லாமே உண்டு அங்கே, அவன் இஷ்டம் அங்கே எடுத்துக்கிறதெல்லாம். அவனுக்கு ஆனால் இந்த அல்பாசெல்லாம் பிடிக்காது, பெருமாளுடைய திருவிழி ஆற்றில் உட்காந்துருக்கணும்னே ஆசைப்படுவான். என்னன்னா அவனுக்கு ஆசைப்பட்டான்னா வரும் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் அங்கே வந்தது. இப்படி அந்த இடத்துல கூட அந்த சரியிலெல்லாம் எப்படிப்பட்டது, ஆசைப்பட்டா வரும், ஆசைப்பட்டா போயிடும். அதனால சுத்த சத்தம் இருக்கு அங்கே,
அது அப்ராகிருதமா இருக்காது, தோஷமற்றதா இருக்கு. லோகத்துல தோஷத்தோட குடிநிலைகள், நமக்கு சரீரம் இருந்ததாலே ஏதோ ஒரு தோஷம் இருக்கு. தோஷம் இல்லாம நமக்கு சரீரமே கிடையாது. இந்த லோகத்துல எப்பேற்பட்ட உடம்பு நல்லா வச்சிருந்தா கூட அது ஏதோ ஒரு தோஷம் இருக்கு. எவ்வளவுதான் சாமுத்திரிகா லட்சணத்தில் இருந்தா கூட அதுலயும் தோஷம் இருக்கு. என்ன அது அப்ராகிருதம், பிராகிருதம் ஆக வேண்டுமே அழுக்குடம்பா மாறுகிறது. அதனால இது அகம், ஆனால் அது அனகம், தோஷமற்றது அது. அது மட்டுமா, நீ சொன்ன மாதிரி பிரகிருதி மண்டலத்துல இருந்தாக்கா அது பிராகிருதம் சொல்லலாம். அது பிரகிருதி மண்டலத்துல இல்ல, பிரகிருதி மண்டலத்தை காட்டிலும் வேறுபட்டு அப்ராகிருதமான மண்டலத்துல இருக்கு. அதனால இந்த பிரகிருதியை காட்டிலும் வேறையாத்தான் இருக்கும். அது எப்பொழுதும் அது பிரகாசிச்சுட்டே இருக்குதான், எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருக்காது. அது எப்படி பிரகாசிக்கும்னா, ஏன் பிரகாசிக்காது? ஏன்னா அந்த வாக்கியமே சுசுப்தா பாசகம் சத்தம் குணசத்தாபி லட்சணம் சோகம் எடுக்கிறான். சுசுப்தா பாசகம் சத்தம், சுசத்தா தான் இருக்கிறது தானே சுத்த சுத்தமா இருக்கிறதுனால எப்பொழுதும் அது தானா பிரகாசிச்சுட்டே இருக்கும். எப்பொழுதுமே பிரகாசிச்சுட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியணும். நமக்கு தெரியலன்னா நமக்கு பிராகிருதமான உடம்பு இருக்கு, ஞான சங்கோஜமா போயிடும். ஞான சங்கோஜமா போயிடுதான் நமக்கு எல்லாம் இதுவா தெரியும். தமிழ் வசனம் சொல்லா போறங்க, கள்ள பார்த்தா நாய காணும், நாயை பார்த்தா கள்ள காணும். என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு நாய் ஓடுறது, அதை அடிக்கணும், கல் பார்த்தா கல் இல்லை, கல் இருக்குச்சா நாய் வரமாட்டேன்றது. இது சாதாரண அர்த்தம் சொல்லுவோம், அப்படி இல்லை இருக்கு பேர். ஒரு கல், அந்த கல்லுல நாய் சிற்பம் இருக்கு. கல்லா பார்த்தா நாய் தெரியறது இல்ல, நாயா பார்த்தா கல்லு தெரியாது. அது இதான் இவன் அத்தியோட ரெண்டு கேட்கிறோமா முதவா அவரை பார்த்து என்ன சொல்றான், அது ஒரு பொம்மைன்னு சொல்லிட்டான். அதை எடுத்து கொண்டு நீங்க வெளில போடுங்கன்றான் ஒரு நாஸ்திகன். அதை கொடுத்தலையே இப்ப போச்சிருங்கோ அப்படின்னு சொல்றான். எத்தையோ சொல்லிட்டு போட்டோம், ஆனா பார்க்கறவனுடைய திருஷ்டி தான். அதை ஒரு மரமா பார்த்தான்னா மரம் தான் அது. அதை கணக்க ஒரு பெருமாள் பார்த்தா பெருமாள் தான். அது அவர் சொல்ற உலன் உலன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உலன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உடனன இவை குணமுடமையில் உடனே தகமையோடு ஒழுவிலன் பறந்தே. நீ பெருமாள் இருக்கான்னு சொல்றியா, அவன் இருக்கான்னாக்கா இந்த லோகத்துல நம்ம எதை எதை பார்க்கிறோமோ, இந்த உருவங்கள்லாம் பார்க்கிறோமோ, அது அத்தனையும் அவனுடைய உருவங்கள் தான். இல்லைன்னு சொல்றியா, உனக்கு எது எது இல்லைன்னு சொல்றமோ அதெல்லாம் அவனுடைய உருவங்கள் அருவங்கள். இப்படி குணனோ இளனோ ரெண்டுத்தையும் வச்சுன்னு பார்த்தா ஏதோ ஒரு ரூபமா வரணும்தான் இருக்கான். உருவோட இருப்பான் அல்லது அருவோட இருப்பான், அருவமாகவோ உருவமாகவோ இருந்துன்னு தான் இருப்பான். அதனால நம்ம பார்க்கிற திருஷ்டி தான் அது. நம்ம பார்க்கிற திருஷ்டியா போயிடவே எந்த சரீரமா பார்த்தா பாருங்களோ அது யோகிகளுக்கு தான் அது தெரியும், இது கல்லா அல்லது பிரமாடா அப்படின்னு சொல்லிட்டு. நாம சரிச்சனமோ நம்ம எல்லாரும் ஆஸ்திகார், நம்ம ஆச்சாரியாலாம் நமக்கு என்ன பண்ணிட்டா, பெருமாளாவையே பார்க்க வச்சிருக்கா. இப்படி பெருமாளாவே நம்ம பார்க்கிறோம், நமக்கு அதுல பக்தி வருது. பெருமாளுடைய வைபவம் நான் நிஜமா சொல்லிட்டு இருக்கேன், இந்த பெருமாள் வந்து அத்தியவரை நல்லா சேவிச்சு பண்ணிட்டேன், நின்று இருக்கச்ச சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த இதெல்லாம் வந்தது டிவியில, டிவி ஆத்திரம் கிடையாது, டிவி இருக்கிறத அது இது கனெக்ஷனே கொடுத்துக்கல, இந்த செல்போன்ல போட்டோ எல்லாம் வருது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாம். பெருமாள் அழகா இருக்காருன்னு நினைச்சேன், எனக்கு பிடிக்காம போயிடுதுன்னு போகணும். ஏன் அப்படின்னாக்கா ரொம்ப அதிகமா சிரிக்கிறது பெருமாள், ரொம்ப அதிகமா சிரிக்கிறது. அதே சைனிச்சென்று கட்சி அவ்வளவு சிரிப்பு தெரியல, ஏன் மனோ பாவம் அப்படி இருக்கு. சைனிச்சென்று கட்ச கம்பீரமா சைனிச்சென்று இருந்த இன்னைக்கு என் பொண்ணு கேட்கறா, ஏன்பா பெரு பர்த்தன்று கட்ச பெருமாள் ரொம்ப பெரியவரா இருந்த மாதிரி இருந்த, நின்று வயசு சின்னவர் மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு கேட்கிறா. அவர் சின்னவரும் ஆகல பெரியவரும் இல்லை, அவர் ரொம்ப அதிகமாகவும் சிரிக்கல கம்மியாகவும் சிரிக்கல, அவர் சிரிச்சுருக்கிறது எப்பொழுது மாதிரி தான் இருக்க. நம்ம மனோபாவத்தில் எப்படி இருக்குன்னாக்கா ரொம்ப அதிகமாக சிரிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோன்றது. இன்னொருத்தருக்கு ரொம்ப பெரிய லைட்டாக இருந்த ரொம்ப நீளமாக படுத்த நிக்கத்தே கொள்ளமாயிட்ட மாதிரி இருக்கே அப்படின்றான். ஏன்னா அவாவா மனோபாவம். ஆதரவான யோகிகள் தான் சொன்ன முடியும், கல்லொன்றை கண்டால் அதான் கல்லொன்றை கண்டால் நாயொன்றை காணோம், நாயொன்றை கண்டால் கல்லொன்றை காணோம். எந்த வஸ்துவா நாம பார்க்கிறோமோ அந்த வஸ்துதா பெருமாள் இருந்து விடுறோம். இது யோகிகள் கேவரம்,
அவனுடைய தெய்வமான விக்கிரகம், அந்த தெய்வமான விக்கிரகமானது எப்படி பார்த்தாலும் அது பெருமாள் பெருமாள் தான். ஏன்னா அது நம்ம ஏற்றுக்கிற மனோபாவம். ஏனா தீரோகதி மதி புதுபாசகானாம் பாசிம் ஸ்வமேவ தவ வேதி விதர்க்கடோலாம். அவன் சேர்க்கிற சதராய பஞ்சாஸ்திர பெருமாளுடைய பெருமாள் சேவைக்கு போனான் ஒருத்தன். அழகா 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 இருக்கு பெருமாள். அந்த அத்துத சேவைக்கு சேவைக்கு ஆனந்தமா இருக்கு தேவபெருமானை பார்க்கச்சு. அப்போ அவனுக்கு சுவாமி சேர்க்கிறார், எல்லாரும் லோகாயதிகாலம் மாறிட்டுமே. லோகாயதிகாலம் என்ன சார்வாக்கள், சார்வாக்கள் என்ன பண்றா, தேகமே ஆத்மான்றான். பரதனை நான் சேவிக்கல, பரதனுடைய திருமேனி தான் சேவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இவன் தான் எங்க மனசுல ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிருக்கு. என்ன மாதிரி ஊஞ்சல் ஆடுறது தெரியுமா? அது நீயா அல்லது உன்னுடையதா? பாக்கி சுமையவ நீ தானா அது? இந்த திருமேனிய நீ தானா அல்லது தவவா தவவேட்டி உன்னுடையதா? உன் திருமேனியா? ஏன்னா அந்த பக்தி இருக்கே, பக்தியை பார்த்துச்ச இப்படி இன்னைக்கு யாரோ பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னேன் பெருமாள் அவர் எப்பேற்பட்டவர், பெருமாள் நித்தியமானவர், அவருடைய விபூதி நித்தியம், அவருடைய ஐஸ்வர்யங்கள் நித்தியம், அவருடைய பரிஜனங்கள் நித்தியமானதா? அப்படி இருக்கச்ச அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அவர் பெரியாழ்வார பார்க்க வந்துட்டார். பெரியாழ்வார பார்க்க வந்தாக்கா அவரை பார்த்தார். இவர் பேசிட்டு போக வேண்டியதுதானே, ஐயோ எங்க பெருமாள் என்ன அழகா இருக்கே, கருடாரோட வந்திருக்கே, உபயநாச்சனாரோட வந்திருக்கே, பக்ஷஸ்தலத்துல ஊற்றி வச்சுன்னு வந்துட்டாரு, இப்படிப்பட்ட அழகான பெருமாள் திருஷ்டி பற்ற போறதுன்னு திருஷ்டி சுத்த ஆரம்பிச்சுட்டாரு. காப்பிடர் பல்லாண்டு பாடுறார், நீ நல்லா பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்துருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். இவர் என் குழந்தைய பார்த்தாக்கா, குழந்தை எவ்வளவு கெட்டிக்காரனா இருந்தாலும் ஒரு தாயாருக்கு மனோபாவம் எப்படி இருக்கும்? அவன் எவ்வளவு பெரிய பண்டிதனாலும் தன் குழந்தை தன் குழந்தைதான். அதனால இப்படி பெருமாளுடைய திருமேனியை பார்க்க பார்க்க நமக்கு எவ்வளவு ஆசை வருது, எவ்வளவு சந்தோஷம் வருது. அதனால இது வந்து பிரகிருதி இருக்குதே, பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டு அப்ராகிருதமாக பிரகாசம் இருக்கிறது தான். எங்க அந்த திலோக இது பரமபதத்தில், பரமபதம் அப்படி பிரகாசிக்கிறது. அவருக்கு ஒண்டியா, அவருடைய பரிஜனங்களுக்கும் பிரகாசிக்கிறதாம், அவருக்கும் பிரகாசிக்கிறதாம். எப்படி பிரகாசிக்கிறதுனாக்கா, பெருமாள் வந்தாக்கா பெருமாளுடைய பரிஜனங்கள் வர வேண்டாமா? கருடர் வர வேண்டாமா? கருடாழ்வான் அல்லது இளைய பெருமாள் இவர் வர வேண்டாமா? ஆதிசேஷன் அவர் வர வேண்டாமா? அனந்தாழ்வான் அல்லது விஸ்வக்சேனர் எழுந்துள்ள வேண்டாமா? எத்தனை நிச்சய சூரியர்கள் அவ எல்லாரும் எப்படி இருக்கா தெரியுமா? ஒரே மாதிரி பிரகாசிக்கிறாவா? அற்புதமா பிரகாசிக்கிறாவா? இதுக்கெல்லாம் பிரமாணம் எங்கேன்னு கேட்கறீங்களா? எத்தனை இல்ல, சத்விஷ்ணோகோ பரமம் பதகம் சதா பசியந்தி சூரையா வைகுண்டே பரையலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அசிந்தியாத்மா பக்தை பாகவதை வைகுண்டம். அது பரலோகம், அதுதான் பரமபதம், பெருமாளுடைய இருப்பிடம். அங்க கிரியாசார்த்தம் ஜெகத்பதி பிராட்டியோட எழுந்துருள் இருக்கானா அவன்? அவ இல்லாம வருவான். கிரியாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே எழுந்துருள் இருக்கான். யாரு? விஷ்ணு. அசிந்தியாத்மா, யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. வேதார்த்தம் கிருஷ்ண சுவாமி சாய்க்கிறார், ஏகத்தே சதி நானாத்தம் நானாத்தே சதி கைக்கதா அத்தியந்தம் பிரம்மணோரூபம் கஸ்தத்தேஜித்து மருகதி. யாரால அவனை வந்து தெரிஞ்சுக்க முடியும்? கஸ்தது வேதித்து மருகதி, யாரால தெரிஞ்சுக்க முடியும்? என்ன ஏகத்தேசதி நானா அர்த்தம், ஒன்னா இருப்பான் பலவா மாறிடுவான், பலவா இருப்பான் ஒன்னா மாறிடுவான். அப்படிப்பட்டவன் ஏகமூர்த்தி இருமூர்த்தி உந்தமூர்த்தி ஐந்து பூதமாய் இரண்டு சுருடா சுடராய் அருவாயி அப்படிங்கிற நம்மாழ்வார். இப்படி இவனுடைய எது இவனுடைய வைபவம்லாம் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்டவன் பக்தி பாகவத இத்தக முத்தாள் என்ன, பாகவதால் பக்தாள் முத்தாள் நித்தசூரிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துண்டு பெருமாளோட ஆனந்தமா இருக்காளாம். இதை சதா பசியந்தி சூரையாக நித்தசூரிகள்லாம் எப்பொழுதும் பேவிச்சுட்டே இருக்காளாம்.
கண்ணு மீட்க மாட்டேன்றாளாம். இங்கேயே சுவாமி சாய்க்கிறார், அதிகம் அதிகம்யாம் ஆத்மசோபாம் ததானம் அனவதிக விபூதியும் அஸ்தி சைவேஸ்வரம் தாம் அனுதினம் அணிவேஷி லோசனின் விஷயம். பா தேவப்பெருமாளே, உன்னை வந்து கண்ணி மிக்காமதான் எல்லாரும் சேவிக்கிறாளாம். கண்ணில் ஜலவார வந்துடுறதாம். பாஷ்பிந்து அந்த ஆனந்த பாஷ்பே கொட்டுறது, அதனையும் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்காளாம். அவ்வளவு அழகா இருக்காராம் தேவப்பெருமாள். ஒவ்வொரு வாகனத்தையும் ஒவ்வொரு வாட்டியும் எழுந்துடைச்ச, அதை மட்டும் இல்லை அவன் சொன்னது நம்பியை காண்பதற்கோர் ஆயிரம் கண்கள் வேண்டும், நங்கையை காணும்தோறும் ஆயிரம் கண்கள் வேண்டும். கம்மன் சொல்றது அதாவது ஒவ்வொரு வாட்டியும் பார்த்த ஆயிரம் ஆயிரம் கண்ணன், முதல் ஆயிரம் கண்ணத்துக்கு விஷயம் ஆயிடுத்து, இன்னொரு ஆயிரம் கண்ணு வந்துட்டு அவளுடைய அழுக அவளுடைய வைபவத்தான அனுபவிக்க முடியும். ராசியாசியை சரோஜகன் மாதா அவருடைய வைபவம் பெருமாளுக்கு அவளுக்கும் போட்டி அந்த மாதிரி இருக்கும். அதத்தனையும் சதா பிரஷ்யந்தி சுவரையா அப்படின்னு சொல்றது. எத்தனை வாக்கியங்கள், எத்தக்கவையோ வேதயந்தே கவையா, கவிகள்னா இன்னொருத்தம் பிராந்த தரிசினா, அதாவது தூரத்திலேருந்து பார்க்கிறவா எதையும் அங்க சிவை உள்ளத்திலிருந்து இங்கேருந்தே சேவிக்கிறா. கவிகள் யார் கவிகள் அப்படின்னா பெருமாளையே யோகிகளா, பெருமாளையே நினைச்சுண்டு தியானம் உபாசனம் பண்ற யோகிகள். அந்த யோகிகள்லாம் எப்பொழுதும் பெருமாள் நினைச்சிட்டு இருக்கா, அப்படிப்பட்ட ஆனந்தம் அவளுக்கு. இதெல்லாம் வசனங்கள் சொல்லி இருக்கிறது, நாங்க சொல்லல, புனரத் வாக்கியம் சொல்றது, அந்த மாதிரி புராண வாக்கியங்கள் தெரிய சொல்றது. ஸ்ரீ பாஞ்சராஸ்திரம் அவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிடுச்சது. அதனால பெருமாள் என்ன, பெருமாளுடைய பரிஜனங்கள் என்ன, எல்லாருடைய திருமேனியும் அப்ராகிருதமா இருக்கு, சுத்த சுத்தமா இருக்கு, எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கிறது, பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. அதுதான் இந்த இந்த வித்தியாச சொல்லப்படுறது. சரி, இதெல்லாம் இப்படிலாம் வர்றது சரி, அதெல்லாம் ஒத்துக்கணும். பெருமாள் இங்க அவதரிக்கிறாரே, அப்ப அவதரிக்கிச்சு அவருக்கு வைபவம் என்ன, அந்த உடம்பும் அப்ராகிருதம் எப்படி சொல்ல முடியும். இந்த லோகத்தில் அவதரிக்கிற, இந்த லோகத்தில் அவதரிச்சு நேற்று கிருஷ்ணனை பத்தி சொன்ன முடியும், கிருஷ்ணன் எப்படின்னா அந்த கோகுலத்து ஸ்திரீகள்லாம் அனுபவிச்சான், அவன் ஆனந்தமா இருக்கான். அதெல்லாம் ஏற்பட்ட லீலைகள், அதை புரிஞ்சிக்காம ஒருத்தன் கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி லோகத்துல பெருமாள் அவதரிச்சாருனாக்கா அப்ப அந்த சரீரம் பிராகிருத சரீரமா தானே இருக்கு, பிராகிருத சுகாதிகள் அனுபவிக்கிறான். அந்த குசேலர் வர, குசேலர் வந்த உடனே அந்த இது இருக்கு அவள் அதை வாங்கி வாங்கி சாப்பிடுற பெருமாள், அந்த கந்த துணியில அவர் கட்சியின் குச்சேலம்னு பேர் அவருக்கு. சேலம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், வஸ்திரம்னு அர்த்தம். குச்சேலம் ரொம்ப கிழிஞ்சி மோசமான வஸ்திரம், அவருக்கு ஸ்ரீதாமான் பேர், சுதாமான்ட்டு. அப்படிப்பட்டவருக்கு ஏழை, ஆனா பிரம்மஜானி, சாதாரண பிரம்மஜானி இல்லை. பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தா காசு வருமே அவள் அனுப்புறாவா தேவிகள், அப்படிதான் லோகத்தை நினைச்சுட்டு இருக்கோம், புராணம் அப்படி சொல்லும். ஆனா அவ அந்த ஐஸ்வர்யத்தை கேட்கவே இல்லை, அவளும் பிரம்மஜானி. அவர் நேரம் வர வந்தா ஒரு பைசா கேட்கல, உட்காந்து உட்காந்துட்டு இருக்க. அந்த சமயத்துல ருக்மிணி தேவி திருவாதவட்டை கைங்கி பண்ணிட்டு இருக்கா, பண்ணிட்டு இருக்க சிவித்திரிவா ரெண்டு பேரும் பால்ய சிநேகிதாள், ரெண்டு பேரும் பேச போறா, நமக்கு என்ன காரியம்னு அவ ஒதுங்கி போக ஆரம்பிச்சாலும். பெருமாள் சொன்னேரான், அவன் என்ன பார்க்க வரல, உன்னதான் பார்க்க வந்திருக்கான், நீ எங்க போற, இங்கே இறேன், இங்கே இருந்து திருவாரூர் கேங்கிறீ மண்ணு அப்படின்னு. இவர் கேட்கல குச்சேலர், பெருமாள் கொடுக்கல, ஆனால் கிராட்டியினுடைய கண்ணு கடாட்சம் பட்டுண்டே இருக்காது. எஸ்யாம் எஸ்யாம் திசை விகரதே தேவதிஷ்டிஸ்பதியா சஸ்யாம் சஸ்யாம் அகமிகாம் தன்னதே சம்பத ஊகாக பாங்கிற, எந்தெந்த திக்குலாம் உன் கங்கு திருக்கண் பார்வை படுறதோ அங்கெல்லாம் ஐஸ்வர்யம் என்ன பண்றது தெரியுமா, போட்டி போட்டுன்னு வர்றது, போட்டி போட்டுன்னு வருது. இங்க எல்லா இடத்துலையும் சம்பத அவுகாக சமுத்திரம் மாதிரி பிரவாகமா வருது அப்படிங்கிற அந்த மாதிரி வந்துருச்சு. இவர் என்ன பண்ணிட்ட, பெருமாள் அவர் பெருமாளை கேட்கல, பெருமாளும் கொடுக்கல, கட்சியை பிடிச்சுட்டார் குச்சேலர, தான் அவர் கொண்டு வந்து வாங்கி சாப்பிட்டுட்டார், சாப்பிட்டு கிளம்பி போயிட்டார். போனாக்கா அந்த குடிசை இல்லையே எல்லாம் உங்களுக்கு தெரியும், உள்ள வரைச்சே அவ தேவிகள் சர்வாலங்கார குருதியா வரா. வந்த உடனே இவர் ஒரே மாதிரியா இருக்கார், வந்த உடனே கட்சி பிடிச்சுட்டாளாம், அவன் ஆலிங்கனம் பண்ணி விட்டா, ஆனந்தமான ஆலிங்கனம், எல்லாரும் நினைக்கிறாளாம் பணம் வந்துடுறதே தம் புருஷனை ஆலிங்கனம் பண்ணிட்டா அப்படின்னுட்டு.
அவ பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் ரெண்டு பேரும் ஆளுங்க வேணா பண்ணிட்டு இருந்தா. ஆனால் இப்ப ஆளுங்கன மன்னதுக்கு அவ அழகாகும். நான் பணத்துக்கோசரம் ஆளுங்கன மன்னட. எனதான் கிருஷ்ணன் பரமபுருஷனா இருந்தாலும் பரமாத்மாவா இருந்தாலும் அவன் அன்னிய புருஷன், அதனால நான் தொட முடியாது. நீ அந்த பரமாத்மாவா அவனுக்கு ஆளுங்கன மரணம் வந்தியோ இல்லையோ, அந்த புருஷன் உனக்கு வந்திருக்குமே, அந்த பெருமாள் புருஷன் எனக்கே வர வேண்டாமா, அதுக்கோசரம் தான் உன்ன நான் அனுப்பிக்கிறேன் அப்படின்னு அவள் அழகாளம் ஆனந்த பாஷ்பத்தோட. ஏன்னா பெருமாளுடைய சம்பந்தம் வந்து தன்னுடைய பக்தாவுக்கு, அது தனக்கும் வந்ததா அவ ஆனந்தப்படுறா. ஏன்னா அதுதான் நமக்கு வேணும், ஒரு பக்தனுக்கு ஒரு உபாசகனுக்கு. அது அந்த மாதிரி இவர் வந்து அவதாரம் எடுத்தாலும் கூட என்ன பண்ற பெருமாள் அப்படின்னாக்கா அதெல்லாம் சாப்பிட்றே. இப்ப இந்த சரீரம்னா பிராகிருத சரீரம் தானே பசி எடுப்போம், பிராகிருத சரீரம் தானே இதெல்லாம் சாப்பிடும், இந்த மாதிரி அனுபவிக்கும். அப்படி இருக்கிட்ட இது வந்து இந்த சரீரத்துக்கு பிராகிருத சரீரம் தான் சொல்லணும், இது அப்ராகிருதம் சொல்லலாமா அப்படின்னா கிடையாது, இதுவும் அப்ராகிருத சரீரம் தான். அது ஏன்னா அவனே எடுத்துக்கிறானா, அவன் வந்து அஜாயமானோ பகுதா அபிஜாயத்தே அப்படின்னு வாக்கியம், இவன் பிறப்பதில்லை ஆனால் பலவாறாக பிறக்கிறான், என இச்சையா பிறக்கிறான். அவன் ஆசைப்பட்டு அவன் சங்கல்பத்தில் ஏதோ ஒரு காரண காரியத்தோடையும் அவதரிக்கிறான். இவன் அவதரிக்கிறதோடு எப்படி அவதரிக்கிறான் தெரியுமா, தான் உண்டே அவதரிக்கிறான். தனக்கு அங்கு என்ன அந்த லோகத்துல என்ன என்ன இருக்கோ, அவனுடைய சுரூப ரூப ஐஸ்வர்யங்கள் என்ன என்ன இருக்கோ, அது அத்தனையோட சேர்ந்துதான் வரான். அவன் எதையும் விட்டு கொடுக்கணும் இல்லையா, அவன் அப்படி எழுந்துடுறான். அவன் அவர் சொல்ற அந்தாம தந்து செய்து என் ஆவிகே அம்மானுக்கு அந்தாம வாழ் செங் அந்தாம வாழ் முடிசங்கு ஆழினூல் ஆரமுல செந்தாமரை தடங்கன் செங்கனி வாய் செங்கமரம் செந்தாமரை அடிக்கல் செம்பொன் திருவுடம்பே. திருவுடம்பு திராட்சியோட எழுந்துள்ளான், அவன் திராட்சியோட எழுந்துள்ளான். என்ன அழகு, அங்க வந்து என்ன பண்ணறான், என்ன நல்ல விஷயங்கள் தான் அது, இதில் சொன்னா தப்பு இல்லை. இந்த அப்ராகிருதம் சொல்றதுனால நம்ம பார்த்துட்டே இருக்கிறான். பெருமாள் கிட்ட போய் சதுர்முக பெருமா கேட்டான், எனக்கு எது இடம் அப்படின்னு கேட்டான். உனக்கு இந்த திருநாட்டு இருக்கே என்னுடைய நாபிக்கவனம், அதில் போய் நீ உட்காந்துக்கோ அப்படின்ட்டான். பிராட்டி வந்தா என் இடம் இதான் அப்படின்ட்டு எல்லாரும் பார்க்கச்சா அக்ஷசத்துல ஏறி உட்காந்துட்டாவோ. ருத்ரன் வந்தான், எனக்கு என்ன இடம்னுட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கோ அப்படின்னு தனக்கு பின்னாடி போய் இடம் கொடுத்துட்டு பெருமாள். அந்த சமயத்தில் நம்மாழ் வந்த வந்து கேட்குற, இத்தனை பேருக்கு இடம் கொடுத்தியே எனக்கு ஒன்றும் கிடையாதா, பிராட்டி கொடுக்குறேன், உன் பிள்ளைக்கு கொடுக்குற சதுர்முகனுக்கு, உன் பேரன் ருத்ரனுக்கு கொடுக்குற, எனக்கு ஒன்றும் இல்லையான்னுட்டு. ஏன் உனக்கு இல்லை, அவளுக்கெல்லாம் ஒரு ஒரு அவயவத்தை தான் கொடுத்தேன், நான் என்னையே உனக்கு கொடுத்துட்றனே. திருவுடன் புருவான் சுரர் செந்தாமரைக்கண் தெய்க மலம் திருவிடமே மார்பம் அயனிடமே கொப்பு ஒருவிடம் எந்த பெருமாற்கு அரணேயோ ஒருவிடம் ஒருவிடம் என்றன்றி ஒருவிடம் ஒன்றென்றன்றி என்னுள் கடந்தானுக்கு இந்த இடம் இந்த இடம் தான் சொல்லணும் உனக்கு. நான் அவளுக்கெல்லாம் ஒரு அவயவத்தை தான் கொடுத்தேன், திருவிடமே மார்பம் அயனிடமே கொப்பு நாபிக்க மலம், ஆனா என்னையே உனக்கு முழுசா கொடுத்துடுறேனே அப்படிங்கிறான் பெருமாள். அதனால அனைத்தும் கிடைச்சு கொடுத்து எல்லாமே அப்படி கிடைக்கச்ச எப்படி வந்தது தெரியுமா, அந்தாம அந்தாம வாழ் முடிச்சு அந்தாம அந்த தாமம்னா என்ன அர்த்தம், அவனுக்கு பரந்தாமன் பேர் அவனுக்கு, ஏன்னா பரமபத்து இருப்பிடமா உடையவன் அதனால பரந்தாமா அப்படின்னு பேர். நேற்று சொன்ன பாருங்க மூணு இடம் ஆதித்ய மண்டலம் க்ஷீரசாகரம் அத மாதிரி பரமபுரம் ஸ்ரீபைகுண்டம் மூணு இடம் அவனுக்கு, அதுல பரந்தாமா அந்த தாம இருக்கே பரமபுரத்துல அவனுக்கு என்ன என்ன இருக்கோ அது அத்தனையோடய இங்க வந்துட்டானா, அவன் எல்லாரோடையும் சேர்ந்து நம்மழ்வார் உள்ள மூணு விட்டான் பகவான், அந்த மாதிரியே இங்கே அவதரிக்கிறான். அதனாலதான் வீடுல சொல்லச்ச அங்க பரத்தோடு அர்ச்சீதி இதெல்லாம் இருக்கே வியூக விபவாரத்து அர்ச்சை எல்லாம் இதுக்கு வாதி இல்லையிறே அப்படிங்கிறா. வாதி இல்லைன்னு வித்தியாசம் கிடையாது, எல்லா இடத்துலையும் அஞ்சு நிலைகள் நாம சொல்றோம், பர வியூக விபவ ஹார்தார் அர்ச்சைன்னு அஞ்சு சொல்றமே, அஞ்சுலையுமே பேதமே கிடையாது. அங்க வந்து பரமபத்ர எந்த ஒரு நாராயணன் இருக்கானோ அவன் தான் நமக்கு இருக்கான், அந்தராத்மாவா இருக்கான், வியூகம் இருக்கான், விபவமா இருக்கான், க்ஷேரசாகரத்தில் இருந்தாலும் சரி, அது மாதிரி அனிருத்தன் வாசுதேவ அனிருத்தன் சங்கர் விஷ்ணு சத்தியம்லாம் சொல்றமே, அந்த மாதிரி இருக்கிறவனும் ஒரே மாதிரிதான்.
அதே மாதிரி நமக்கு அந்தராத்மாவும் ஒரே மாதிரிதான், ராமகிருஷ்ணா தேவதாரங்களையும் ஒரே மாதிரிதான், அர்த்தாவதாரத்திலையும் ஒரே மாதிரிதான், வேதனை கிடையாது. ஏன் இப்படிலாம் அவதரிக்கிறான் அப்படின்னாக்கா, நமக்கெல்லாம் பாவம் போகணும், சம்சாரம் போயிடணும், அங்கே வசத நம்ம போய் பரமாத்மா சேவிக்க முடியாது, அதனால இங்கே இறங்கி வரான். அவதாரம், அவதாரம்னு என்ன அர்த்தம், இறங்கி வருதுன்னு அர்த்தம், நமக்கோசரம் இறங்கி வரான் அவன். நாமெல்லாம் நன்னா இருக்கணுமே, நாமெல்லாம் நன்னா இருக்கணும். அவதாரம் சொல்ற நாம சொல்லலை அது, ஆனால் உடையான் என்று அகிலே கொண்டு உகந்து வந்து தானே இன்னருள் சீர் என்னையும் உற்றவும் தானான் நீனாய் ஆமையுமாய் நரசிங்கமாய் குரலாய் காணாரேனமாய் கக்கியா மின்னன் கார்வண்ணே. இப்படி எத்தனை அவதாரங்கள் என்ன எதுக்கு, நம்ம அனுப்புகிறோம். அவன் சுகம்தான் அங்கே இருக்கலாமே, இங்கே வந்து இந்த இது எப்பேற்பட்ட பூமி, கர்ம பூமி, பிராகிருத பூமி, ஒரே தோஷங்கள். எப்பப்பாரு நாம தோஷத்தை அனுபவிச்சுட்டே இருப்போம். அப்படிப்பட்ட இடத்துல போய் அவன் இறங்கி வரானே, எவ்வளோ அவனுக்கு ஆசை நாமளதான் நன்னா இருக்கணும், இந்த பக்தாவை அனுகிரகிக்கணும். அந்த ஒரே காரணத்துக்கோசம் அவன் எழுந்து விடுறான் அவன். அதனால நம்மளுடைய சம்சார சாந்தி எப்படி வருமோ அதுக்கேற்றாமே இவன் வரான் அப்படின்னுட்டு, இந்த திவ்யமங்கல விக்கிரகம் தான் அவனுக்கு இங்கே செய்யப்பட்டது. இது பிராகிருதமோ கர்ம விஷயமோ அல்லது ஒரு தத்துவாந்தனமோ, லோகத்தில் நாம் அனுபவிக்கிற மாதிரியோ இருக்கிற ஒரு சரீரம் இல்லை. இது நித்திய விபூதியை சேர்ந்தது, சுத்த சத்தத்தை சேர்ந்தது. எல்லாராலையும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பெருமாள் தான் விஸ்வரூபத்தை பற்றி சொல்லச்சே சொல்ற, ரிஷிகள்லாம் இருக்காளே இந்த யோகிகள்லாம் இதை எப்பப்பா என் விஸ்வரூபத்தை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படுறா, எல்லாருக்கும் நான் காமிச்சிருவனா. அதனால பசியமே யோகமேஸ்வரம் அப்படிங்கிற பெருமாள், என்னுடைய ஐஸ்வர்யத்தை பாரு, பேர்பட்ட ஐஸ்வர்யம் அப்படிங்கிறவர், அந்த மாதிரியாக அவனுடைய வைபவம் இருக்கிறது. அந்த வைபவமான திவ்யமங்கல விக்கிரகம் தான் இந்த பிரம்ம வித்தியில அந்தராதித்ய வித்தியில சொல்லப்பட்டது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சைக்கிறார் சுவாமி. இப்ப பாருங்க, பிரக்யாதம் சுத்த தத்துவம் கிமபி ததனகம் திரவியம் அவ்யக்தோன்யது தத்ரூபம் ரூபமைசம் திவி கணபி தத சேஷசேஷாசனாதே நித்யம் தத் சூரி தேவியம் பரதரம் அஜகத் ஸ்வஸ்வபாவஸ்தேவ பும்சாம் சம்சார சாந்தி விபரிணமயதி யூகபூர்வைர்விபாகை. ஆச்சரியமான ஸ்லோகம், சுவாமி சாக்கிறதுனாலே கம்பீரமா இருக்கும். இந்த ஸ்லோகம் சொல்லிச்சு எனக்கு அதிகான சாதா ஒரு முஸ்கலோட்டர் பண்ணினேன், எல்லாம் மறந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இதுல சில ஸ்லோகங்கள் எனக்கு பொறுக்கி எடுத்த ஸ்லோகங்கள் ரொம்ப 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 பிடிக்கும், அனுபவிச்சு அனுபவிச்சு அதை சொல்லிட்டு இருப்பேன் அடிக்கடி. அதனால இந்த ஸ்லோகம் எனக்கு ஒரு உற்சாக எடுத்து, எனக்கு எப்போதும் தூக்க கழகத்தை எழுப்பி கேட்டா கூட இந்த ஸ்லோகத்தை ஸ்லோகத்தை ஒப்பிச்சுடுவேன். ஏன் அப்படின்னாக்க, பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அழகா வர்ணிக்கிறது. எப்படி வர்ணிக்கிறது தெரியுமா, பிரக்யாதம் ரொம்ப பிரசித்தமானது. எங்க பிரசித்தம் தெரியுமா, வேதங்கள் சொல்றது, ஸ்மிருதிகள் சொல்றது, புராணங்கள் சொல்றது, இதிகாசங்கள் சொல்றது. தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரா அப்படிங்கிறது ஸ்ரீமந்த ராமாயணத்துல இதெல்லாம் வாக்கியம் இருக்கு. நீ யாரு தெரியுமா, அவன் சொல்றான் ராவணன் சாட்சான் ராமன் நாராயணன் சாட்சான் நாராயணன் மன்னே ராமன் சத்திய பராக்கிரம். இவன் வந்து சாதாரண மனுஷன் இல்லை, வந்திருக்கிறவன் நாராயணன் வந்திருக்கான். நாராயண எவனால தோணுச்சு, வேற யாராலும் இங்க வர முடியாது, என்ன அடிக்கிறதுக்கு அவனாலதான் முடியும். அவன் வந்திருக்கான்னு உண்டாகிறான் ராவணன். ராமன் சத்தியமராவதா நாராயணனே வந்திருக்கான் இங்க அப்படின்னு கொண்டாடுறான். அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல அவ்வளவு அற்புதமா இருக்கிறது. அங்கேயே சொல்லச்சே, சகலக்ஷ்மியா விசாலாட்சியா நாராயணம் உபாகவத் சகலக்ஷ்மியா விசாலாட்சியா நார விசாலமான கண்ணு சகபத்னி அற்புதமான பாரியை என்ன நித்தஸ்ரீயோ அவளோட சேர்ந்துட்டு நாராயணம் உபாகமது பெருமாள் நாரா ரங்கநாத தெய்வ போயிட்டேன் பெருமாள் ராமன் ரக்கா சொல்ற பரத சிறதி லக்னாம் பாதுகே தூரத்துவாம்
स्वतनमपि भवन्ते लक्ष्मणस्ते सभूतः किमिदमिह विचित्रम् नित्ययुक्तस्य सेवे दशरथतनयस्तन् रङ्गनाथस्त्वमेव. பரதன் வந்து பெருமாளுடைய பாதையோட இறந்தவளை கொண்டு போறான். அதை லக்ஷ்மணன் தயபெருமான் பார்க்கிற பார்த்தவனும் சேவிக்கிறேனான். ஐயோ உன்னையே நீ சேவிச்சுக்கிறியே அப்படின்னானா. இது என்ன ஆச்சரியம், சாட்சாத் நாராயணன் நீங்க அவதரித்தான் ரங்கநாதன், ரங்கநாதன் அவதரித்தான் ராமனா, அவன் தன் ஆம்பியாரோட தன்னதானே ஆறா அப்படிங்கிறியா. கிமித மிக விசித்திரம் நித்தியுக்த சேவே தசரத தாயஸ்தம் ரங்கநாதமே. தசரதனுக்கு பிள்ளையா பிறந்த ராமன் தன்னைத்தானே ரங்கநாதன் சேவிச்சானே ஆராதனம் பண்ணானேன்னு. அந்த மாதிரி இங்க வந்து ரங்கநாதன் அவ்வளவு அழகா எழுந்துள்ள இருக்கானா, அந்த ரங்கநாதன் தான் பெருமாள், அவருடைய இதுதான் இது திவ்யமங்கல விக்கிரகங்கள் தான் இங்க வர்ணிக்கப்படுறது. இதை வந்து ஸ்ரீமத் ராமாயணத்துல அவ்வளவு அழகா இருக்கு. தாடகண்ணனை தாரா கண்டுபிடிச்சா, அதே மாதிரி மண்டோதரி கண்டுபிடிச்சிட்டா, ராமன் கண்டுபிடிச்சிட்டான், ரிஷிகளுக்கு தெரியலையே. அந்த மாதிரி இவா ரிஷிகள் தெரியலன்னா அவெல்லாம் அப்படியே பண்றா, அவளுக்கு தெரியாதண்ணா, எல்லாம் தபஸ்விகள் தானே. ஏன்னா ஒரு பக்தியினுடைய மகத்துவத்தை ரிஷிக்கு ஒண்ணுன்றதுக்கோசன் அப்படி சொல்றது, ரிஷிகள்னா அதெல்லாம் இது இப்ப தெரியாதான் நடிச்சா அப்படின்னு. அது போட்டோம். அது மாதிரி மகாபாரதத்துல எத்தனை இடத்துல எத்தனை இடத்துல பெருமாள் அப்படி சீக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல எல்லா இடத்துலையும் பெருமாளுடைய வைபவம் பிரக்யாதம் ரொம்ப பிரசித்தமா இருக்குது. என்னது பிரக்யாதம் தெரியுமா, அவனுடைய திருமேனி, அது சுத்த தத்துவம் பிரக்யாதம், சுத்த தத்துவம் சுத்த தத்துவம், அது மிஸ்ர தத்துவம் கிடையாது, அது எல்லாமே சுத்தமா இருக்கிறது. சுத்த தத்துவம் லோகத்தில் இருக்கிறதுனா ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்ர சத்தம் தான், மிஸ்ர சத்தம் இருக்கிறதுனாலதான் முசுறுக்குசுரா பழகிறான் லோகத்துல. ஒரு பாரியாயும் பாரியையும் பர்த்தாவும், ஆனால் ரெண்டு பேருக்கும் அடிச்சுக்கிற மாதிரி சண்டை வந்துருக்குது. ஏ அப்படின்னாக்கா இங்கிலீஷ் என்ன சொல்லுவீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சத்தகுணம் இருக்கிட்டு கொண்டாடி பண்ற தப்ப கூட தம்பேர்ல போட்டுப்பான், கொண்டாடி புருஷம் பண்ற தப்ப தம்பேர்ல போட்டுப்பான். அந்த சத்தகுணம் இல்லாம ரஜோகுணமோ தமோ குணமோ வந்துருச்சுன்னு விபரீதமா மாறி போயிட்டு. அதுக்கு மூல காரணம் எல்லாம் சுத்த சுத்தம், சுத்த தமசு, சுத்த ரஜசு. அப்படி இல்லை, எல்லாம் மிஸ்ர சுத்தம், மிஸ்ர தமசு, மிஸ்ர ரஜசு. இது இருக்கவே தான் லோகத்துலாம் நாம கஷ்டப்பட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் இப்படிதான், இன்னைக்கு மித்திரனா இருக்கிறவன் நாளைக்கு விரோதியா மாறிடலாம், விரோதியா இருக்கிறவன் மித்திரனா மாறிடலாம். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னாக்கா மிஸ்ர சத்வாதிகள் இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் நமக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை, அது நம்மளை படுத்தி ஒட்டுறது. ஏன்னா பிரகிருதி சம்பந்தம் இதுதான். ஆனால் பரமாத்மா அது அப்படி விட்டதில்லை, சுத்த சத்துவம், சுத்த சத்துவங்கள் தான். இந்த சுத்த சத்துவங்கள் இருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லாமே நல்லது கிடைக்கிறது. கிமபி கிமபின்னு ரொம்ப பிரசித்தம் நடத்தும், கிமபி பிரக்யாதம் எங்க இந்த கிம் கஹா இதெல்லாம் போட்டுதுன்னா கோபி காருண்யராசின்னு சுவாமி பிரசித்தமான காருண்யராசின்னு அர்த்தம் இருக்கு. கோபின்னு யாரோ ஒருத்தர்னு அர்த்தம் இல்லை, ஏதோ ஒன்றும் அர்த்தம் இல்லை, ரொம்ப பிரசித்தம். எங்க பிரசித்தம்னு சாஸ்திரங்கள்ல பிரசித்தம். அந்த திருமேனி அடையிறது தான் நமக்கு விசேஷம், அதை அனுபவிக்கிறது தான் நமக்கு விசேஷம். பெருமாள் ஒரு வாகனத்துல எழுந்துள்ள ஒரு புறப்பாடு, இப்படி பெருமாள் எழுந்துள்ள இருக்க ஒரு வாகனத்துல வந்து அதை சேவிக்கிறது அழகு. பெருமாள் வந்து அஞ்சான சுத்திர கார்த்தா எழுந்துள்ள 2:30 ரெண்டே காலத்துனா புறப்பாடு ஆயிடும். மோகினி அவதாரம் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஸ்திரீ வேஷம் போட்டு நாச்சியார் திருக்கோளம் சிரிச்சியா அழகா இருக்கார், அது ஒரு அழகு. காலத்தால ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் வளர்ந்து போய் புஷ்பங்கள்லாம், அதே சாயங்காலம் வாடி போன புஷ்பத்தோடு எழுந்துள்ளது பெருமாள், அது ஒரு தனி அழகா இருக்கும். வாடி போன புஷ்பமோ அல்லது இருக்கிற புஷ்பமோ தேசிகின்ற தண்ணிக்கு ஒரு நன்னா ஒரு அழகா இருக்கும். பெருமாள் மலையில ஒரு பெரிய மாலை சாத்தின் இருப்பார், அந்த மாலையை தேசிகன் மரியாதை மலையில மங்களாசோதனம் ஆகி 1.5 நேரம் தேசி தேவை இல்லாமல் சேவிப்போம். அது முடிஞ்ச உடனே இந்த மண்டபத்துக்கு இருந்து விடப்படுவா தேசிகனர், அதன் பிறகு பெரிய நிஷப்தமா இருப்பா. அது பெருமாளனுடைய பெரிய மாலை, அதை கலைஞண்டு சுவாமி இத்தனைக்கு தான் தெரியும். ஒரு அர்ச்சகர் ஒரு பெரிய தாம்பாடத்துல அந்த மாலையையும் அதே மாதிரி பெருமாளுடைய திருத்துறை ஸ்ரீசிராரி இதை எழுந்து விடுவார், எழுந்து வழி கொண்டு வருவார். அந்த சமயத்துல
எச்சரிக்கை சொல்லுவா, அது ஒண்டிதான் தெரியும். சுவாமி எச்சரிக்கை, சுவாமி எச்சரிக்கைன்னு சேர்க்கிறவாளுக்கு அந்த வாக்கம் வரும். அதுக்கப்புறம் வந்து பெருமாள் தேசிகனுக்கு மரியாதை பண்ணுவா, அப்போ அருள்பாடு சொல்லுவா, தேசிகனுடைய விரதங்கள்லாம் சொல்லுவா, கரெக்டா சொல்லுவா. கவிதா கீக சிம்ஹ சர்வதந்திர சுதந்திர ஸ்ரீமத் வேங்கடநாத வேதாந்தாச்சாரியனான தூப்பொழிகமாந்த மகாதேசிகன் அப்படின்வா. அது சொல்லி முடிச்ச உடனே அழகா வரதராஜ பஞ்சாஸ்து தீர்த்தக்கார ஆரம்பிச்சிடுவா. நிதானமா பெருமாள் தீர்த்தம், பெருமாள் ஸ்ரீசுதாரி, தேசிகனுக்கு ஆற பிரியும் தான் அங்க யாருக்கும் தரமாட்டா. தேசிகனுக்கு ஆன ஒண்ணுதான் எல்லாருக்கும் தீர்த்தம் சுதாரிலாம் அது ஆகும். அதன் பிறகு அவர் கொஞ்ச நாள் கெட்டி மணியோகம்லாம் ஆகும். இப்ப இறங்கி பெருமாள் எழுந்துருவார். இறங்கி எழுந்தவுடனே கண்ணாடி இருக்கு முன்னாடி அபிஷேக மண்டபம், அந்த மண்டபத்துல பெருமாள் மேலே இருப்ப, கீழே தேசிகன் இருப்ப. கடைசியில அப்ப பெருமாள் கிட்ட என்ன இருக்கும் தெரியுமா? ஒரே ஒரு கனகாம்பரம் ஸ்தலமோ ஏதோ ஒரு ஸ்தலம் தான் சாத்தின் இருப்பார். மாலை எல்லாம் கொடுத்துட்டாரு. கடைசியில அந்த ஸ்தலத்தையும் தேசியம் கொடுத்துருவார். இப்ப மரியாதை ஆகிடும். முதல்ல மாலையோட பெருமாளை சேர்ப்போம், அதுக்கப்புறம் மாலை கலைஞ்சி ஒரு ஸ்தலத்தோட பெருமாளை சேர்ப்போம், அதன் பிறகு அந்த அந்த ஸ்தலத்தையும் கலைஞ்சி திருவாபரணம் மொத்தம் பெருமாளுக்கு திருவாபரணம் உண்டிதான் அத்தனை சாத்தியம் இருப்பார். ஏன்னா பிரியமான பக்தர் சுவாமி தேசிகன் கோசம் அப்படி சேவை கொடுக்கணும், அதுக்கோசம் அற்புதமான ஆபரணம் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பார். அந்த திருவாபரணத்தோட பெருமாளை சேர்க்கணும், அவ்வளவு அழகா இருக்கும். அதுக்கப்புறம் புஷ்ப வருஷ்டியாகும், அப்புறம் கலைஞ்சு போவார். அதனால பெருமாளுடைய வைபவம் இருக்கே அது எப்படின்னா கிமப்பி பிரசித்தமானது, மாறி 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 அழகா 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 ஒவ்வொரு மா ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு அழகை காமிக்கிறது. அதை சேவிக்கிறதெல்லாம் எப்படிப்பட்ட பாக்கியம் தெரியுமா? அப்படிப்பட்ட திருமேனி பெருமாளுடைய அது. அதனால கிமப்பி அது அழகம், தோஷமற்றது, தோஷம்ன்றதே அதை சொல்ல முடியாது, அவ்வளவு அழகா இருக்கும் அது. அந்த பெருமாள் சாத்தி இந்த காஞ்சி போன புஷ்பமா இருந்தா கூட சரி, அதுக்கு தனிய வாசனை வரும். காஞ்சி போன பொங்கல் கொடுத்தா கூட அது தனி வாசனையா இருக்கும். அதுதான் தேவ பெருமாள், எந்த பிரமாணம் தான் அப்படிதான். அதனால நான் போய் ஏன் சேவிக்கிறோம்னாக்கா, எழுந்துருளச்சே ஒரு அழகு, நின்றுக்கச்சே ஒரு அழகு, பயணிச்சிருக்கச்சே ஒரு அழகு, இப்படி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அழகு இருக்கு. அதெல்லாம் பிரசித்தமானது. இவைகள்லாம் புராணங்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. இப்படி அது அனகம். திரவியம், திரவியம்னா என்ன அர்த்தம்? நிறைய அவஸ்தை நிலைகள் உடையது. அவஸ்தாஸ்ரயோ உபாதானம் திரவியம், அவஸ்தாஸ்ரய உபாதானம் அப்படின்னு நியாயத்தில் சுவாமி சொல்லிக்கிறார். அதாவது மூல காரணமா இருக்கிறது தான் திரவியமா இருக்கும், மூலப்பொருள் மண்ணு இடத்துக்கு. அப்ப அந்த மண்ணு தான் மூலப்பொருள், அதுதான் உபாதானம், அதுதான் திரவியம். உபாதாரம்னா என்ன அர்த்தம்? அவஸ்தாஸ்திரையா, அதாவது நிலைகளுக்கு ஆசிரியமா இருக்குது, மாறிண்டே இருக்கும். அந்த மாதிரிதான் பெருமாள் திரமேனியும். அவர் நினைச்சார்னா எப்படி வேணாலும் மாத்தி பேரு பெருமாள். உங்களுக்குலாம் ஒரு போட்டோ வந்து தான் தெரியல, அத்தியவரதருடைய திருமுகம், வரதர் உற்சவமூர்த்தி அவருடைய திருமுகம், அதை முடிஞ்சா அனுப்புறோம். இதை முடிஞ்ச உடனே அதுல சேர்த்துருந்தாலும் சேர்த்துருக்கலாம். அந்த வரதருடைய திருமேனி பார்த்தா, உற்சவருடைய திருமேனி பார்த்தா உள்ள அப்படியே கண்ணத்துக்கிட்ட, இடது கண்ணத்துக்கிட்ட கொடாஞ்சு விட்டா மாதிரி இருக்கும். ஆனா அதுதான் அவருக்கு காம்பீரியத்தையே கொடுக்கறது, அவ்வளவு அழகா இருக்கிறது. அதை அனுப்புறேன் பாருங்க. இப்போ அது வந்து திரவியம், மாறுதல்கள்லாம் அடைஞ்சிட்டே இருக்கும். அது மட்டுமா அவ்யக்தோ அந்நது, அவ்யக்தம்னாக்க பிரகிருதிக்கு பேர். அந்த பிரகிருதி திரவியம் இருக்கே, அதை காட்டிலும் திரவியம்னாக்க பிரகிருதி கூட திரவியம் தானே அப்படின்னு கேள்வி வந்துடும். அப்படி இல்லை, அவ்யக்தமான பிரகிருதியை காட்டிலும் அது வேறுபட்டது. அவ்யக்ததோ அந்நது பேருது தத் ரூபம், அப்படி பிரசித்தமான அந்த ரூபம் இருக்கே திரியமான விக்கிரகம். அது இந்த ரூபம் ஐஷம், ஈசன் பகவான் அவனுடைய ரூபம் ஐஷம். ஈசன் ஈஸ்வர சம்பந்தி, ஈஸ்வர சம்பந்தி பரமாத்மாவான பகவானுடைய சம்பந்தமான ரூபம் அது. அது திவி கணதி, திவி கணதி திவி, அந்த ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டத்துல பிரகாசிக்கிறது. அதுதான் சொல்றது திரிபாதஸ்யாமிருதம் திவி அப்படின்றோம். பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி. பெருமாள் நாலு பாதமா, அதாவது நாலு பாதம் இருக்கு பெருமாளுடைய விபூதி. அதுல ஒரு பாதம், ஒரு பாதம் கால் பங்குன்னு அர்த்தம். அது இந்த பிரபஞ்சம் எல்லாம் பிராகிருதமானது.
மீதி மூணு பாகங்கள் இருக்கே, மூணு கால் பாகம், முக்காவாசி முக்கால் பாகம், அது கிருபாசிய அமிர்தம் திவி அமிர்தம், திவ்யமா இருக்கக்கூடியது அமிர்தம் இல்லை அப்ராகிருதம், அது திவி. திவின்னு அர்த்தம் பரமபதம் அர்த்தம். அந்த பரமபதத்துல எப்பொழுதும் அது பிரகாசிக்கின்றது. திவி கணதி, கணதினா பிரகாசிக்கிறது, எப்பொழுதும் பிரகாசிக்கும் அற்புதமா. அது அப்படி பிரகாசிக்கவே தான் நித்திய செல்விகள்லாம் எப்பொழுதும் பேசிட்டு இருக்கா. எப்படி தெரியுமா பிரகாசிக்கிறது? அதான் சேஷம் சேஷாசனாதே, இங்க ரெண்டு இது பாடம் உண்டு, சேஷ சேஷாசனாத்யின்னு ஒரு பாடம். அதாவது சேஷம் அப்படின்னாக்க அனந்தாழ்வம், ஆதிசேஷன். சேஷாசனர் அப்படின்னாக்க ரெண்டு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல சேஷாசனத்துக்கு விஷக்தன்னு அர்த்தம் பண்ணியிருக்கா எல்லாரும். ஏன்னாக்க பெருமாள் எதை எதெல்லாம் அனுபவிக்கிறாரோ அதெல்லாம் ஆராதனை பண்ணிட்டு எல்லாத்தையும் அது கலையறோம். பெருமாள் கலைஞ்சாக்க அது விஷக்தன சமைச்சணும், ஆராதனை பண்ணிட்டு விஷக்தன சமைச்சிட்டோம். மீதி பெருமாளுக்கு ஆரம்பத்திலையும் சரி பெருமாள் எழுப்புறோம், சோசல்யாசாராமன் எழுப்பிட்டு அவருக்கு சைனோசிதமான வசத்தோடு எழுந்துள்ளார். அதுக்கப்புறம் ஸ்நானாராமன் வசத்தை சமர்ப்பிக்கணும் ஸ்நானாசனத்துல. பெருமாளுக்கு திருநீர் ஆட்டம் கண்டவரணும் பெருமாள். அப்போ பெருமாள் சாத்தின் இருக்கிற வஸ்திரத்தை சேஷாசனர் விஷக்சனர் அசனர்னு அனுபவிக்கிறவர். பெருமாள் சாத்த பெருமாள் அனுபவிக்கிற மீதி எல்லாம் அவருக்கு தான் போகணும், அதனால அவருக்கு சேஷாசனம்னு பேரு. இன்னொன்று கருணனுக்கு சேஷாசனம்னு பேரு. ஏன்னா பாம சாப்பிட்ற வரவழியவர், அதனால சேஷாசனம் அவருக்கு பேரு. ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை, விஷக்தேனம்னு அர்த்தம் பண்ணிட்டா எல்லாருமே. ஏன்னா அனந்தகரன் விஷக்தேனாதிகள் சொல்றதுனால சேஷம் அப்படின்னா பாம்புன்னு சொல்லிட்டு பாம்பை சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டாக்கா அது அர்த்தம் விபரீதமாக போயிடும். அதனால அந்த இடத்துல அப்ராகிருதமாக போயிடவே கருடனுக்கும் ஆதிசேஷனுக்கும் என்னைக்கும் சண்டை வராது, ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்துட்டு இருப்பா. அதனால அது அப்ராகிருதமான இடம், அதுவே அடையாளம். அதனால சேஷம் அது ஆதிசேஷன், சேஷாசனர் விஷக்தேனர், ஆதிசத்தினால கருடர். இன்னும் எத்தனை பேர் இருக்காலும் சிறுவா அத்தனை பேரும் இருக்குங்க. ஏன்னா பாரிஷதாள்னா இருக்காலும் இல்லையோ விஷக்தேனருடைய சைனிக்காள்லாம் நிறைய பேர் இருக்கா, அவருடைய சைன்யத்தை சேர்ந்தவாள்லாம் நிறைய இருக்கிறதுனால அவ அத்தனை பேரையும் எடுத்துக்கணும். இப்போ சேஷ சேஷாசனாத்யி அனந்தாழ்வான், அது ஆதிசேஷன். அதே மாதிரி இந்த இவர் விஷக்தேனர் இன்னும் இருக்கிறவா அவளோட கூட பிரகாசிக்கிற அப்படின்னு ஒரு அர்த்தம், அல்லது அவளுக்கெல்லாம் பெருமாள் பிரகாசிக்கிற மித்த சூரிகள் ஆதிசத்தினால முக்தாள் அவளுக்கெல்லாம் சேஷாசனாதேகே அப்படின்னா ஷஷ்டி விபக்தி. அப்போ அவளுக்கெல்லாம் பெருமாள் பிரகாசிக்கிற பரமபதத்துல நம்ம இங்கே தான் இருப்போம், நம்மளால சேவிக்க முடியாது. அதனால அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆறாம் வெற்றமையில, அல்லது சேதாசனா ஜெய்ஹி அப்படின்னு மூணாம் வெற்றமை போட்டுண்டாக்கா போன மாதிரி சொல்ல முடியும். அப்பாவோட சேர்ந்து பிள்ளை சாப்பிட்றான்னுட்டு அந்த மாதிரி அவளோட சேர்ந்துட்டு பெருமாள் பிரகாசிக்கிறார். நீ என்ன பெருமாளுக்கு தான் பிராதான், அவர் பிரகாசிக்கவே அவர் அதீனமாக இவாள் பிரகாசிக்கிறார் அப்படின்னு அர்த்தமும். ஆனா மொத்தத்துல அங்க இருக்கிறவா நித்திய சூரிகள் முக்தாள், இவ அத்தனை பேரோடையும் சேர்ந்துட்டு எம்பெருமான் பரமபதத்துல அற்புதமான இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோட அவன் பிரகாசிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அந்த திவ்யமங்கல விக்கிரகம் பிரகாசிக்கிறது, அந்த தீபங்கள் இருக்கிறவன் இவாளுக்கு தான் பிரகாசிக்கிறது, அது இவாளோட சேர்ந்து அதுவும் பிரகாசிக்கிறது, அதோட அவனும் பிரகாசிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அது அது நித்தியம் தது, நித்தியம் தது எப்பொழுதுமே நிச்சயமாக தான் இருக்கும், அது வந்து அனித்தியம் கிடையாது. சூரிய சேவியம் நித்திய சூரியர்கள்லாம் எப்பொழுதும் சேவிச்சுட்டு இருக்கான், அதுதான் தத்திஷ்டம் பராமபதம் சதா பசியந்தி அப்படின்னு சொன்னேன். எப்பொழுதும் எமையோ ஒரு தலைவனும் இல்லையோ எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு, எப்பொழுதும் சேவிச்சுட்டே இருக்கா, ஆனந்தமான சேவை அது. பரதனம் இப்படிப்பட்ட அந்த பரதனம் அது பரவாசுதேவனுடைய சுரூபம், அது பரமபதியே இருக்கக்கூடிய பரவாசுதேவன் இருக்கானே அவனுடைய சுரூபம் அது. அந்த அந்த சரீரம் தெய்வங்களை வைக்கிற என்ன பண்றது தெரியுமா, அஜகத்து ஜகத்துன்னா விடுறது, அஜகத்துன்னா விடுறது கிடையாது, தன்னுடைய சுபாவமோ தன்னுடைய ரூபமோ தன்னுடைய குணமோ தன்னுடைய ஐஸ்வர்யமோ எதையும் விடமாட்டான் அவன். ச தேவஹா அந்த தேவன்,
தேவன்னா திவ் கிரீடாயாம்னுட்டு தாத்து கிரியாபதம் மனிச்சொல், அதாவது ரூட்டு விளையாடுறது. அவன் அனந்த விளைய விளையாட்டுடையாச்சு, அவன் அனந்தமான விளையாடு விளையாடுறது. சம்சார பந்தத்தில் எல்லாம் பார்த்து எனக்கு சந்தோஷமா அவன் விளையாடிட்டு இருக்கான். அவன் கிரீடா தூளிக்கையா சஸ்மின் கிருபா ரூஷிதையா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் விபுஸ்ரீமான் அஜீதனத்து யாதாபிரேஸ்வரர் சுவாமி. அவன் கிரீடா துளிக்கா எப்போதும் விளையாடிட்டே இருக்கான், ஆனந்தமா விளையாடுறான். அதனால சதேவா எப்பொழுதும் விளையாடிட்டே இருக்கான் பிராட்டி ஒன்று. சதேவா பும்சாம் சம்சார சாந்தி, பும்சாம் சம்சார சாந்தி. ஐயோ விளையாடுறான்னு சொல்றீங்களே, என்ன கஷ்டப்படுறாளேன்னு வாஸ்தவம் தான். நம்ம ஸ்ரீஸ்ரீர ஸ்லோகம் சொல்றமே, பசியந்தீஷு பரிதா சூரிய பிரந்தேன சாந்தம் மத்திய கிருத்திய திரிகுண பழக்கம் நிர்மித ஸ்தானபேதம் விஸ்வாதீச பிரணயினி சதா விபிரமத்யூதவர்த்தௌ பிரம்மேசாத்யாஹ ததி இவையோஹோ அக்ஷதார்த்ததா. ஒரு பக்கம் ஸ்ருதிகள்னா வேடிக்கை பார்க்கறதான், இன்னொரு பக்கம் நித்து சூரிகள்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம். பார்த்துட்டு இருக்க செய்வா ரெண்டு பேரும் எதிரும் புதிரும் உட்காந்துட்டா பெருமான பிராட்டியும் உட்காந்துட்டு இருக்கிற சமயத்துல தாயக்கட்ட விளையாடுறா. அதுக்கு எது பழக எது கட்டம் போட்டுருக்குறது அப்படின்னாக்கா பிரகிருதி மண்டலம் அதுதானா. அதுல காயெல்லாம் யாரு தெரியுமா அப்படின்னா பிரம்மேசாரிகள் தான், பிரம்மன் ருத்ரன் இந்திரன் இவ அத்தனை பேரும் காய்களா மாத்தி மாத்தி வச்சிருக்கிறான். அற்புதமான தியூதவர்த்தி சந்தோஷமா டயக்கட்ட விளையாடிட்டு இருக்காளா. விளையாடுறது யாரு ஜெயிச்சா, பெருமாளா அல்லது பிராட்டியா, ரெண்டு பேரும் இல்லை. பெருமாள் தண்டனை கொடுக்கணும்னு வெட்ட வெட்ட பாக்குறான். பிராட்டி நம்மளை தப்பிக்க தப்பிக்க வச்சுட்டு இருக்காவோ, தப்பிக்க வச்சு தப்பிக்க வச்சு பெருமாளோட பேச்சை நம்மள ஜெயிக்க வச்சுட்டா. நம்மளை நாம ஜெயிக்கிறது தான் அவள் ரெண்டு பேருக்கும் இஷ்டம். அவன் ஜெயிக்கிறதோ அவ ஜெயிக்கிறதோ அவளுக்கு இஷ்டமே இல்லை. அவ குழந்தைகள் இல்லையா, நம்ம எல்லாம் குழந்தைகள்லாம் ஜெயிக்கணும். அதுதான் குழந்தைகள்லாம் ஜெயிக்கணும் அதுதானா. அது வந்து மூணு மாசம் வாழும் தெரியும் முடியோ கிட்டம் வா தீட்ச சின்னம் வா வியாக்கிரம் வாபி வராணனா நாகார எதி சாந்திராசம் பாகு ராமஸ்ய சந்தித்தா. பெருமானுடைய திருபுஜங்கள் அதை பிடிச்சுட்டா, புடிச்சுடவே அவனுக்கு பயம் போயிடுச்சான். யானையை பார்த்தா பயம் இல்லை, புலிய பார்த்தா பயம் இல்லை, சிம்ம சிம்மத்தை பார்த்தா பயம் இல்லையாம். ஏன் தெரியுமா, தன்னை அச்சுடுமேனு இல்லை. பெருமாள் வேட்டையாட பார்த்தான் அதுகளை, வேட்டையாட பார்க்கிட்ட இவ்வளோ சொன்னாலாம், ராமா அவைகள்லாம் யாரு, நம்ம குழந்தைகள் இல்லையா, நம்ம குழந்தைகளை நானே அடிக்கலாமா, அதனால நீ வேட்டையாடக்கூடாது, நீ அடிக்கக்கூடாது அப்படின்னு இருக்க கையை பிடிச்சுட்டாலாம். புஜங்களை ரெண்டு புஜங்களை இருக்க பிடிச்சினானா அவனால அம்பு பிரயோகம் பண்ண முடியல, பான பிரயோகம் பண்ணாலும் அதெல்லாம் தப்பிச்சுன்னு போயிடுச்சான். தப்பிச்சுன்னு போன சிம்மங்கள்லாம் பார்த்த உடனே சந்தோஷம் தாலும் இல்லையா பிராட்டிக்கு, அதனால பயம் போயிடுச்சான். என் குழந்தைகள்லாம் படிச்சு போயிடுச்சேன் அப்படின்னுட்டு இது தேவையிருந்த ஆண்டவன் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சாய்ப்பேறான் திருவஞானம் சாய்க்கிறார். ஆக இந்த மாதிரி பாதுகாப்பு சுவாமி சாய்ச்சிருக்கிறார் தேவையிருந்த ஆண்டவன். அதனால இந்த மாதிரி பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து ஜூத கிரீடை பண்றாளே, நம்ம எல்லாம் கஷ்டப்படுவோமானா கஷ்டப்பட மாட்டோம். ஏன் தெரியுமா, பும்சாம் சம்சார சாந்தி. நம்ம லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவ வர்க்கங்கள்லாம் இருக்கே, அவள்னா சம்சார தாபத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கா, அந்த தாபம் போய் அவளுக்கு சாந்தி வரணும். அதனால யூகபூர்வைகி விபாகைகி யூகம் விபவம் க்ஷேரசாயத்துல வந்தா அங்க சேவிக்க முடிஞ்சவா அவளை சேவிச்சா, யூகம் விபவம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அப்ப யாரா இருந்தாலும் அவன் சேவிச்சாலாம். எந்த ராமம் எஸ்து ராமன் நபசியத்து எஸ்த ராமன் நபசியதி சாவுபவு கர்ஹிதவு லோகவு கர்ஹிதவு லோகே. அவன் ரெண்டு பேரும் யாரு ராமனை பார்க்கலையோ, யார ராமன் பார்க்கலையோ, அவன் ரெண்டு பேருமே ராமனை பார்க்கல ஒருத்தன், ராமனால பார்க்கப்படாதவன் ஒருத்தன், இவன் ரெண்டு பேரையுமே லோகம் வந்து கர்ஹிக்குமா நிந்த பண்ணுமா. ஏன் அப்படின்னாக்கா அவனை பார்த்தாலே நமக்கு மோட்சமாச்சு, விசாரணத்துல நடத்த வேணாம். ராமா இங்க வெறும் உட்காந்துருக்காது, வீதியெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வாயே, நீ பாரு அவளை, அவ உன்னை பார்க்கட்டும், பார்த்தா அவ பாபங்கள்லாம் போயிடுமே, அவளுக்கு தான் நல்ல கதி வந்துருக்குமே. ஏன்னா அகம் தேசிய மகாத்மானம் ராமன் சத்திய பராக்கிரமம் சொன்ன வேறவர் விசாரணத்துல, அவருக்கு தெரியும் ராமனுடைய வைபவம், அதனால அனுப்புறேன் அவர்.
அந்த மாதிரி பும்சாம் சம்சார சாந்தி விவரண மீதி வியூகப்பூவை வியூக திசையில விபோ திசையில அப்பத்தர் தாஸ் தெரிவித்தார். ஆனால் அந்தர்யாமியார் கிட்ட என் அந்தர்யாமியை நான் எப்படி தெரிஞ்சுப்பேன், எனக்கு எந்த அந்தர்யாமி எந்த ஸ்வரூபம், அது திரேகணமையானா தேவப்பெருமானா ரங்கநாதனா எனக்கு என்ன தெரியும், தெரியாது. அதெல்லாம் அர்த்தையா வந்துட்டாக்கா, அர்த்தையா வந்துட்டாக்கா பெருமாளை சேவிக்கிறோம், நமக்கு எந்த திறமையின் பிடிக்கிறதோ அந்த திறமையின் வந்துடுறது. சமரகுந்தரை ஊரும் அவ்வூரவன் தானே, சமரகுந்தரு பேர் மற்ற பேர் மட்டும் அந்த மாதிரி சேவிச்சோன்னா நமக்கு ஆனந்தமா இட முடியும். வியூகப்பூர்வீகி விபாகைகி விபரணமையதி விசேஷமா பரிணாமத்தை பண்ணி விடுறான். இப்படி பரிணாமத்தை இந்த திறமை இன்னைக்கு பண்ணி விட்டான்னாக்கா அவா 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 காலத்திலையும் நாம எப்பொழுதுமே தேவப்பெருமானை சேவிச்சிடணும், ரங்கநாதனை சேவிச்சிடணும், திரேக முடியாமல் சேவிச்சிடணும், எல்லாரையும் சேவிக்கிறோம். நமக்கு எல்லாமே திவ்யாத்ம சுரூபத்துல ஒண்ணுதான், திரியமங்கல பித்திராத்துல தான் வேறுபாடு, அதனால நமக்கு எல்லாமே ஆனந்தமா இருக்கு. அப்படி சேர்த்ததுனால நம்ம பண்ண பாவங்கள் தான் போயிடுறது, அதனால நம்ம சம்சார தாபம் போயிடுமே. பெருமையா சேவிச்சோம், தெரியவா பண்ண சரணாதி வச்சு நாம நாம் சேவிச்சிருக்கோம், அதனால இந்த விவகாரம் தான் சரணாதி பண்ணினா, அதனால நமக்கு எல்லாம் பாக்கியம் வருது அப்படின்னு சேவிக்கிறோம். இது ஏற்பட்ட திரியமான அனுபவம் அது. அதனால அப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகம் தான் இந்த பிரம்மவித்தியில சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் நம்மளை அனுகிரகித்து போதெல்லாம் எடுத்திருக்கான் பெருமாள், அதை சேவிக்க வேண்டாமா, அதை விட்டுட்டு இதுல விசாரம் பண்றது நியாயமா, இது பிராகிருதமா அப்ராகிருதமா சுரூபமா வேற தத்துவமா, இதெல்லாம் இதை கேள்வி. அற்புதமா பெருமாள் எழுந்து விடுறான், அதுதான் இந்த வித்தியை நமக்கு உபதேசம் பண்றது, அதை நினைச்சுண்டு ஆனந்தமா சேவிக்கலாம். எப்பேற்பட்ட பெருமாள் இன்னையோட அத்தி வருதம் முடிஞ்சு போயிடுறது, அழகழகா போட்டோ உணர்த்துறான், ரொம்ப நன்னா எழுந்துட்டு இருக்கார் பெருமாள். அவர் திருப்படியை சேவிச்சா எவ்வளவு அழகா இருக்கு, திருப்படி அழகா, திருமுகம் அழகா, அல்லது திருக்கைகள் அழகா, திருக்கண்கள் அழகா, எதைன்னு சொல்றது, அத ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சது சேர்ந்த அனுபவிங்கோ, அல்லது சமுதாயமான லாவண்யம் இருக்கு அழகு அதை அனுபவிங்கோ, அனுபவிச்சா நம்ம பாபங்கள் எல்லாம் போகும். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சொல்லச்ச பாருங்கோ, பிரச்சாதம் சுத்த பத்மம் கிமபி ததனகம் திரவியம் அவ்வக்தோன்யது தத்ரூபம் ரூபமைஷம் திவி கனதி ததாம் சேஷசேஷாபனாதே நித்யம் தத்சூரிதே சேவியம் பரதரமஜஹத் ஸ்வஸ்வபாவஸ்வ சதேவஹ பும்ஸாம் சம்சார சாந்தை விபரிணமயதி வியூகபூர்வைர் விபாகை. கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே விமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.